விண்டோஸ் 10 OS பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் நார்மல் எடிஷனை தவிர நிறைய விதமான எடிஷன் OS இருக்கு. அது எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் 10 கேமர் எடிஷன், ரெட் ஸ்டோன், இந்த மாதிரி நிறைய எடிஷன் இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விண்டோஸ் 10 நார்மல் எடிஷன் OSக்கும், அதாவது அபிஷியல் OSக்கும், விண்டோஸ் லைட் எடிஷன் OSக்கும் உள்ள கம்பாரிசன் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இந்த ரெண்டு OSக்கும் உள்ள ஒரு கம்பேர் வீடியோ தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. நம்முடைய சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். விண்டோஸ் நார்மல் எடிஷனுக்கும் லைட் எடிஷனுக்கும் நிறைய விதமான வித்தியாசம் இருக்கு. ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதனுடைய சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட் பார்க்கலாம். விண்டோஸ் நார்மல் OS பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2GB ரேமும் மினிமம் ஹார்ட் டிஸ்கோட சைஸ் 16GB இருக்கணும். அதாவது OS-க்கு மட்டுமே ஒரு இன்டெல் பென்டியம் இது இருந்தாலே மேக்ஸிமம் விண்டோஸ் நார்மல் எடிஷன் ரன் பண்ண முடியும். அதுவே நீங்க லைட் எடிஷன் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய லைட் எடிஷனை பொறுத்து இருக்கு. மினிமம் 512 250 MB, 512 MB, 1GB, 2GB இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லைட் எடிஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இதனுடைய சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 5 to 10 GB இருந்தாலே நம்மளால OSR ரன் பண்ண முடியும். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள சிஸ்டம் ரிக்குயர்மெண்ட். விண்டோஸ் நார்மல் எடிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அபிஷியலா வெப்சைட்ல இருந்தா டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அதாவது இல்ல ஒரு சில வெப்சைட்ல கூட இருந்து டவுன்லோட் பண்ணிருக்கலாம், பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல். லைட் எடிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து விண்டோஸ் வந்து லைட் எடிஷனை வெளியிடுறதில்ல. டெவலப்பர்ஸ் வந்து அவங்களுடைய அதில் இருக்கிற சில ஃபியூச்சரை டிசேபிள் பண்ணி அதனுடைய லைட் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் எடிஷன். இது மேக்ஸிமம் பைரேட்டடான வெர்ஷனாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு சில கிராக்டு வெர்ஷனாக இருக்கும். இதனுடைய ஸ்டார்ட் அப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் நார்மல் எடிஷனை பொறுத்த வரைக்கும் லைட் எடிஷனை விட நார்மல் எடிஷன் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கும். லைட் எடிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனோட ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் எல்லாமே டிசேபிள் பண்ணிருப்பாங்க, அதனால ஸ்பீடா ஸ்டார்ட் அப் ஆயிடும். நார்மல் விண்டோஸ்ல அதிகப்படியான சர்வீசஸ் ரன் ஆயிட்டு இருக்கும் மற்றும் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கும், அதனுடைய சப்போர்ட் ஃபைல் எல்லாமே. அதனால அதனுடைய பேட்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அதிகமா கன்சியூம் பண்ணும். லைட் எடிஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சர்வீசஸ் வந்து டிசேபிள் பண்ணிருப்பாங்க, சோ அதனால அதனுடைய பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸா இருக்கும். அடுத்ததா வந்து பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் வந்து லைட்டை விட கம்பேர் பண்ணையில் ரொம்பவுமே ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா விதமான ஃபியூச்சரும் வந்து நார்மல் விண்டோஸ்ல வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க, அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம ரன் ஆகும். அதுவே நீங்க லைட் எடிஷனை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபாஸ்டாவே இருக்கும், ஏன்னா அதுல நிறைய விதமான ஃபியூச்சரை டிசேபிள் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலும் இதுல நிறைய விதமான ப்ராப்ளம் வரும், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகாத டில் எரர் இது போல நிறைய எரர் வரும். ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபால்ட்டா எனேபிள் பண்ணிருக்கும், அதே லைட் எடிஷன்ல அது எல்லாம் டிசேபிள் பண்ணி தான் அது லைட் எடிஷனாவே கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. விண்டோஸ் உடைய அப்டேட் இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா நார்மல் எடிஷன்ல விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம், பட் லைட் எடிஷன்ல ஒரு சில லைட் எடிஷன்ல இருக்கும், ஒரு சில லைட் எடிஷன்ல வந்து விண்டோஸ் வந்து டிசேபிள் பண்ணிருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய லைட் எடிஷன்ல ரிமூவ் பண்ணிருந்தாங்க, அதனால ஸ்பீடா இருக்கும். டேட்டாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவுமே ரெடியூஸா தான் யூஸ் பண்ணும், லோவான டேட்டா தான் யூஸ் பண்ணும். அடுத்தது டிரைவர். டிரைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் எடிஷன்ல எல்லாமே சப்போர்ட் பண்ணும் அபிஷியலா இன்ஸ்டால் பண்றதுனால அந்தந்த டிவைஸ்க்கு ஏத்தாற் போல. அதே லைட் எடிஷன்ல நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாது டிரைவர், ஏன்னா அதுக்கான காம்போனன்ட் அதில் இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டாங்க அதற்காக தான். அடுத்தது ஃபைனலா ஒரு க்வெஸ்சன் என்னன்னா லைட் எடிஷன் சேஃபான்னு கேட்டீங்க அப்படின்னா 100% சேஃபே கிடையாது, பிகாஸ் அது வந்து பைரேட்டட் எடிஷன். நிறைய விதமான டெவலப்பர்ஸ் வந்து அதை மோடிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு வேலையை யாராவது செய்யறாங்க அப்படின்னா அதுல எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காம செய்ய மாட்டாங்க. அதே போலதான் இதுவும். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் எடிஷன் பெஸ்டா சேவ் லைட் எடிஷன் பெஸ்டான்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோவா இருந்தாலும் அல்ல பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் நம்ம நார்மலான அபிஷியல் எடிஷன் யூஸ் பண்றதே பெஸ்ட்னு சொல்லுவோம், ஏன்னா நம்மளுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. லைட் எடிஷனை யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வர்றதை தவிர்க்கலாம். அடுத்தது சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான சாஃப்ட்வேர் லைட் எடிஷன்ல சப்போர்ட் பண்ணாது. அதுவே விண்டோஸ் உடைய நார்மல் எடிஷன் வந்து எந்த விதமான எரரும் இல்லாம இன்ஸ்டால் ஆகும், சப்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். விண்டோஸ் நார்மல் எடிஷனுக்கும் லைட் எடிஷனுக்கும் ஒரு கம்பாரிசன் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நீங்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.